திருப்பூர் அருகே சேடர்பாளையம் வெட்டுவாத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் பத்மாவதி. இவரது வீட்டுக்கு கடந்த 15 நாட்களுக்கு முன்பு திருவாரூரைச் சேர்ந்த 35 வயது முத்துமாரி தமது 2 மகன்களுடன் புதிதாக குடியேறியுள்ளார். அவருடன் 45 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவரும் வந்துள்ளார். அவரை தமது கணவர் என வீட்டு உரிமையாளர் பத்மாவதியிடம் முத்துமாரி கூறியுள்ளார். திருப்பூரில் உள்ள பணியன் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்ப்பதாகவும் முத்துமாரி தெரிவித்தாராம். இந்நிலையில் முத்துமாரியின் வீட்டு கதவு இன்று காலை வெகுநேரமாக திறக்கப்படவில்லை. கதவை தட்டி பார்த்தும் உள்ளே இருந்து சத்தம் வரவில்லை. அதனால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் கதவை உடைத்து உள்ளே சென்றனர். அங்கு பாயில் மூவரும் போர்வையை போர்த்தி கொண்டு தூங்குவது போன்று காணப்பட்டனர். முத்துமாரியின் கால் பகுதியில் தட்டி எழுப்பிய போது அவர் அசைவற்று கிடந்ததால் போர்வையை விலக்கி பார்த்து உள்ளனர். அப்போது முத்துமாரி, அவரது 9 வயது மகன் தர்னீஸ், 4 வயது மகன் நிதீஷ் ஆகிய மூவரும் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அதுகுறித்து திருமுருகன் பூண்டி காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்தனர். போலீசார் சடலங்களை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை நடந்த வீட்டுக்கு போலீஸ் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டது. கைரேகை நிபுணர்களும் அங்கு பதிந்திருந்த ரேகைகளை பதிவு செய்தனர். கொலையான முத்துமாரி தமது கணவர் என அறிமுகம் செய்த நபர் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. அவர் இந்த கொலையை செய்தாரா என சந்தேகம் ஏற்பட்டு உள்ளது. அவர் குறித்த விவரம் எதுவும் வீட்டு உரிமையாளருக்கு தெரியாததால் மேலும் விவரங்களை திரட்டுவதில் போலீசாருக்கு சிக்கல் ஏற்பட்டு உள்ளது. முத்துமாரியின் கணவர் என கூறப்பட்ட நபர் அடிக்கடி அவரது வீட்டுக்கு வந்தாலும் ஒரு நாள் கூட அங்கு தங்கவில்லை. எனவே முத்துமாரியும் அவரும் உண்மையான கணவன் மனைவியா என்ற சந்தேகம் ஏற்பட்டு உள்ளது. அவர்களிடையே ஏற்பட்ட தகராறில் இந்த கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் கருதுகின்றனர். கொலை நடந்த வீட்டில் இருந்து இரும்பு கம்பி ஒன்றை போலீசார் கைப்பற்றி இருக்கின்றனர். அதனை பயன்படுத்தியே கொலைகளை செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. எனவே கொலையாளி பிடிபட்டால் மட்டுமே மூவர் கொலையின் முழு பின்னணி தெரிய வரும். வேலை தேடி திருப்பூர் வந்த பெண் மற்றும் அவரது 2 மகன்களை அடித்து கொன்று மூவர் சடலங்களையும் வீட்டுக்குள் வைத்து பூட்டிவிட்டு தப்பிய சம்பவம் திருப்பூரில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.